ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேர்க்கடலை வைக்கிறத பற்றின ஒரு பாட்டு உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகி நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சு சோசியல் மீடியா ஃபுல்லாக ஃபயர் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் 2022 ஃபஸ்ட்டு சோசியல் மீடியா வைரல் சாங் அப்படின்னா அது நம்ம கச்சாபதம் சாங் தான். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ராஜபோத சாங்கை கண்டிப்பாக 10 times வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க இந்த பாட்டை பார்த்துட்டு வந்துருங்க, அப்புறம் பேசுவோம். பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இந்த கச்சாபதம் சாங்குக்கு அவங்க கால்லையே தாளம் போட்டுட்ருக்காங்க. சரி, எப்படி இந்த சாங் இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, இந்த பாட்டோட மீனிங் என்ன, இந்த பாட்டை பாடினது யார், வாங்க பார்க்கலாம். இந்த பேன் வேர்ல்டு ஹிட்டு சாங்கு எங்கே இருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த பாட்டோட சொந்தக்காரர் பேர் பூபன் பத்யாகர். பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு கூட தெரில. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவர் தான் இந்த பாட்டோட சொந்தக்காரர். இவர் ஒரு வேர்க்கடலை வியாபாரி. வெஸ்ட் பெங்காலில் இருக்க கிராமங்களுக்கு சைக்கிளில் போய் வேர்க்கடலை விற்கிறவரு தான் நம்ம பூபன் பத்யாகர். வெஸ்ட் பெங்காலில் இருக்க பிர்பாகும் மாவட்டம் லக்ஷ்மி நாராயணபுரம் பஞ்சாயத்தில் குரால்ஜுரி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் அவரோட ஒய்ஃப் அப்புறம் அவரோட 2 பசங்களோட வாழ்ந்துட்டுருக்கார். இவர் பழைய வளையல், உடஞ்சி போன மொபைல் ஃபோனு, யூஸ் பண்ணாத பொருள் இப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக வேர்க்கடலையே சேல் பண்ணுறாரு. இந்த கச்சாபாதம் சாங்கு கூட அவர் ஊருக்குள்ளார நான் வேர்க்கடலை வைக்க வந்திருக்கேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக பாடுற பாட்டான். சரி, இப்போ இந்த பாட்டில் அவர் என்ன தான் பாடுறாருன்னா, நான் வேர்க்கடலை வைக்க உங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கேன், உங்ககிட்ட ஃபேடான பழைய கவரிங் வளையலோ செயினோ இருந்துச்சுன்னா, இல்லை உங்ககிட்ட பழைய கீபேட் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்கிட்ட 5 ரூபாய்க்கு விற்கலாம். நீங்கள் அந்த பழைய பொருளை என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு சமமான வேர்க்கடலையை வாங்கிக்கலாம். ஆனால் நான் வறுத்த வேர்க்கடலையெல்லாம் விற்கிறதில்ல, என்கிட்ட ஒன்லி பச்சை வேர்க்கடலை தான் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாட்டோட அர்த்தம். நம்ம பூபன் பெரிய டிகிரி ஹோல்டர்லாம் கிடையாதுங்க. அவர் பார்க்குற வேலையை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலான்னு யோசித்து இந்த பாட்டை அவரை உருவாக்கி அதை பாடிக்கிட்டே வேர்க்கடலை விற்றுருக்காரு. அந்த பாட்டை பாடகரும் இசையமைப்பாளருமான நஸ்மு ரிச்சா அப்படின்றவர் பெப்பியாக ரீமேக் பண்ணி இன்டர்நெட்டில் ரிலீஸ் பண்ண அது தாறுமாற வைரலாகியிருக்கு. இப்போ நம்ம பூபன் என்ன பண்ணியிருக்காருன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பாட்டுக்குண்டான சரியான உரிமை தொகையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணியிருக்காராம். பாவம், அவரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ அவருக்கும் இந்த சாங் மூலமாக நல்லது நடந்தால் நமக்கும் சந்தோஷம் தாங்க. இந்த சாங்கை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பாட்டை நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போனாங்க, நிறைய பேர் அதை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, ஆனால் யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரில அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ரீமேக் பண்ண பாட்டில் அவரே நடனமாடியும் வீடியோவும் வெளிவந்திருக்கு. அதுவும் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த சாங்கை பற்றி நீங்களும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த சாங்கோட மீனிங்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.